ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தமிழ்நாடு காவல்துறையிலேருந்து ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு PDF வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இரண்டாம் நிலை காவலர்களுக்கான ஒரு ரிசல்ட்டாக அது வந்தது வந்து உண்மையாக PDF பார்க்கும்போது அது எதற்கான ஒரு PDF, அது என்ன ஒரு PDF-லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேஸ் ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இரண்டாம் நிலை காவலர்கள் வந்து ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு கேஸ்னால தான் தடைப்பட்டிருக்கு, அதனால தான் அந்த ரிசல்ட் வராமல் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அது வந்து என்ன கேஸ் டீட்டெயில் அப்படின்னா டீட்டெயில் தான் ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ டீட்டெயில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பார்த்தோன்னா டெலிகிராம் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, லிங்க்கை யூஸ் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஜாயின் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த PDF ஃபைல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த PDF ஃபைல். ஸோ போலீஸ் நண்பர் பார்த்தீங்கன்னா காலைல வந்து இந்த ஒரு PDF ஃபைல் வந்திருக்கு, தமிழ்நாடு காவல்துறைக்கான ஒரு ரிசல்ட் வந்து வெளியேறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு சென்னை 8 அப்படின்னு சொல்லிட்டு சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஆஃப் ரெக்யூர்மெண்ட் 2019 SI போஸ்டிங் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ வரைக்கும் இந்த வைவாக்கு வந்து ஒரு கேஸ் போட்டு இடைக்கால தடை வந்து மதுரை ஹைகோர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு வைவா கால் லெட்டர், ஜென்ரல் கேண்டிடேட் கால்டு ஃபார் வைவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை சொல்லிட்டு இருக்கிற தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இருக்கிற எல்லா மாவட்டத்துக்கும் சேர்த்து PDF ஃபைலாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 33 பேஜ் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு PDF ஃபைல் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவலர்களுக்கான ஒரு ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காலிலிருந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது SI போஸ்டிங்கான ஒரு வைவா தான் இந்த PDF ஃபைல் வந்து ஆல்ரெடி ஒரு ரிலீஸ் ஆன அந்த வைவாக்கு அழைக்க, அதாவது கால் லெட்டர் வரதுக்கான அந்த வைவாவா இல்லை புதுசாக ரிலீஸ் பண்ண ஒரு PDF ஃபைலாக அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கன்ஃபார்மாக தெரியலை. பட் இருந்தாலும் இரண்டாம் நிலை காவலர் தேர்வு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தில் நடந்துச்சு. அதில் வந்து நடந்து முடிஞ்சு அடுத்த ஒரு 2-3 நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஹைகோர்ட் வந்து இந்த இடைக்கால தடை கொடுத்துருந்தாங்க SI போஸ்டிங்க்கு. அந்த PSTM ஸோ தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு முன்னுரிமை தரப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மதுரை ஹைகோர்ட்டில் வந்து ஒரு இடைக்கால தடை வந்து SI போஸ்டிங்க்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இரண்டாம் நிலை காவலர்களுக்கு வந்து அந்த கேஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஸோ அதில் நிறைய பேர் வந்து அந்த கேஸ்னால தான் ரிசல்ட் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய சேனலில் வந்து நான் பார்த்துட்ருந்தேன். ஸோ அதனால தான் ஸோ இந்த ஒரு இன்றைக்கி வந்து இந்த PDF ரிலீஸ் ஆகும்போது ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது SI-க்கான ஒரு வைவா அந்த கேண்டிடேட்டுக்கான ரிசல்ட் தான் தவிர்த்து மற்றபடி நான் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900+ போஸ்டிங் தான் வந்து கொடுத்துருந்தாங்க SI போஸ்டிங்க்கு. ஸோ தமிழ்நாட்டில் ஃபுல்லாக எல்லாருக்குமே சேர்த்து தான் இந்த PDF ஃபைல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை டு காஞ்சிபுரம் வரைக்கும் இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு PDF ஃபைல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் யார் யாருக்கு வைவாவோ அவங்க மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும், மற்றவங்க வந்து அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதில் கேஸ் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த டீட்டெயில் வந்து எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக அந்த கேஸ் வந்து முடிஞ்சு இந்த PDF ஃபைல் தான் தமிழ்நாடு சீருடை பண்ணையத்தை இருக்கணும் வந்து விட்டுருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அப்டேட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடைக்கால தடை கொடுத்த அந்த ஒரு லிங்க்கு மட்டும்தான் ஓடிட்டுருக்கு தவிர மற்றபடி புதுசாக வந்து ஒரு PDF ஃபைல் வந்து நியூ PDF ஃபைல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அப்டேட்டும் வரலை. TNews வந்து இந்த இரண்டாம் நிலை காவலர்களுக்கு இந்த இடைக்கால தடைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய தெரியுது. ஸோ நிறைய பேர் இதை வச்சு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எனவே இந்த ஒரு PDF ஃபைலுக்கும் இரண்டாம் நிலை காவலர்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஸோ இது SI-க்கான ஒரு PDF ஃபைல். ஸோ இரண்டாம் நிலை காவலர்களுக்கு ஸோ கூடிய விரைவில் ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் டேட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கன்ஃபார்மாக தெரியலை. ஸோ எதனால் வந்து இன்னும் இது தரல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கன்ஃபார்மாக இன்னும் தெரிய வரலை. ஸோ நிறைய பேர் டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கூடிய விரைவில் அதற்கான ஒரு முடிவும் பார்த்தீங்கன்னா TNews வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தேங்க்யூ.